வணக்கம் அன்பார்ந்த ஹர்ஷு நேயர்களே, சென்ற வாரம் அரியக்குடி செட்டிநாட்டு குத்து விளக்கு சிறப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய பகுதி ரெண்டு பார்த்துருப்பீங்க, சிறப்பாக கண்டுகளிச்சிருப்பீங்க. அந்த பகுதியில் ரெண்டில் நம்ம என்ன பார்த்த நேர்களே, ஒரு குத்து விளக்குக்கு எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணுறாங்க, எப்படி அச்சு வார்க்குறாங்க, எப்படி மோல்டு பண்ணி எப்படி அந்த ஊற்றுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் சிறப்பாக பார்த்துருப்பீங்க. அதனுடைய அடுத்த பகுதியான பகுதி மூணில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பகுதி மூணில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்ற வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு நிறைய உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அப்படின்ட்டு. மூன்றாவது எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எப்படி ஒரு விளக்கு வந்து இறுதியாக பாலிஷ் செய்யப்படுது, எப்படி அந்த விளக்கு வந்து விற்பனைக்கு செல்லப்படுது, எப்படி வந்து நம்ம இல்லங்களெல்லாம் அலங்கரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நேர்களே. வாங்க பார்ப்போமா. இப்போ விளக்குக்கு நடுவில் வரக்கூடிய தண்டு பகுதி, இதை இப்போ டர்னிங் ஒரு கடைசல் வேலை எப்படி பார்க்குறங்கிறத பார்ப்போம். இது மேனுவல் லேத்து தான். அது இந்த விளக்கு கிடையக்கூடிய இந்த ராடு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எச்எஸ்எஸ் ராடுன்னு சொல்கிறது. இப்போ இந்த ஒரு பீஸ் கடையிறதுக்கு எடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஒரு பீஸ் கடைஞ்சு முடிக்க. அதுக்கப்புறம் நாங்கள் பாலிஷ் பண்ணுற வேலை இருக்குது. இங்கே குத்து விளக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா, யானை விளக்கு, பாவை விளக்கு, தூண்டாமணி விளக்குன்னு ரொம்ப நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு நாள் ஃபுல்லாக ஆள் இப்போ கோயில் இல்லைன்னா அந்த மாதிரி விளக்கு, தூண்டாமணி விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கும் இங்கே தயார் பண்ணுறோம். மாறும் அதை மெல்ட் ஆகிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கறின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கறி. அந்த பித்தால எதில் உருகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மண்ணு தான், அது ஒரு ஜாடி மாதிரி இருக்கும். அந்த ஜாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் மண்ணு சொல்லக்கூடிய மண் அது. அதுவும் ஒரு மண்ணு தான், அந்த மூசுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் டர்னிங் ஒர்க் முடிஞ்சு, இப்போ அது தாண்டி பாலிஷ் தான் நைஸாக வரணும், அதுக்காக இந்த ஒரு ராட் வைக்கணும்.
இந்த ராட் வைக்கும் போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் பாலிஷ் பப்பிங் யூஸர். இதுக்கு பாலிஷுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கெமிக்கல் சோப்பு தான். டர்னிங் அந்த லேத்தில் உள்ள வேலை முடிஞ்சு அடுத்த பாலிஷ் போடுறேன். அது என்னங்கிற பாலிஷ் பார்ப்போம். இந்த மிஷின் பப்பிங் மிஷின், பாலிஷ் பண்ணுற மிஷின். இது அந்த பாலிஷ் சோப். இது ஒரு கெமிக்கல் சோப்பு தான். இந்த சோப்பு தான் பாலிஷ் நாங்கள் பயன்படுத்துகிறோம். பப்பிங் விலை இதோட முடிஞ்சு சொல்லுவேன். இதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா விளக்கு நம்ம சேர்க்குறது தான். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த பாதம் பாட்டம் பாட்டிருந்தோம், அந்த பாட்டம் ஃபினிஷிங் ஆன விலை. பப்பிங் ட்ரில்லிங் இல்லை த்ரெட்டிங்லாம் முடிஞ்ச விலை. ஓகே, இப்போ நம்ம அந்த பாதம் பாட்டம் அண்டு ஸ்டெம்பு இதை பாலிஷ் பண்ண பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த மேலே வர டாப் அதை பார்த்துருவேன் நாங்கள். நெக்ஸ்ட் இது சமான இலையத்தில் பண்ணுறது. இதுவும் வேலை முடிஞ்சது. என்ன அர்ஷ்வி நேயர்களே, இந்த பகுதி 3 இறுதிக்கட்டத்தை சிறப்பாக கண்டுகளிச்சிருப்பீங்க. இந்த இறுதிக்கட்டத்தில் நம்ம பார்த்தது ஒரு குத்து விளக்கு வந்து எப்படி நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு வருது, எப்படி ஒரு ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு வருது, இப்படி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கு ஏற்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு எபிசோடு போடுறதுக்கு எங்களுடைய ஹர்ஷ்யூன் சேனல் காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்காகத்தான். ஸோ அதையும் அந்த எபிசோடையும் கவனமாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேர்களே, வாங்க அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் பதில் சந்திப்போமா.